ஓம் சாந்தி. அனைத்து அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கும் அதிர்ஷ்டசாலி ஆத்மா மல்லிகை சுதா மலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் பாபாவிடம் இருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகிவிட்டீர்களா? வாருங்கள் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களே, இன்றைய வரதானம் அனைத்து பிராப்திகளுடைய அனுபவத்தின் மூலம் மாயாவிற்கு விடை கொடுத்து வாழ்த்துக்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகிய இந்த அழகான வரதானத்தை பாபா இன்றி நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யாருக்கு சர்வ சக்திவான் தந்தை துணைவனாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு எப்பொழுதுமே சர்வ பிராப்திகளும் இருக்கின்றன. யார் கூட பாபா துணைவனாக இருக்கின்றாரோ அவருக்கு அனைத்து பிராப்திகளும் நிறைஞ்சிருக்கும், சர்வ பிராப்திகளும் நிறைஞ்சிருக்கும். அவர்களுக்கு முன்னால் ஒருபொழுதும் எந்தவித மாயாவும் வர முடியாது. யார் பிராப்திகளின் அனுபவத்தில் இருந்து மாயாவிற்கு விடை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பாப்தாதா மூலம் ஒவ்வொரு அடியிலும் வாழ்த்து கிடைக்கின்றது. பாபா நம் கூடவே இருக்கும்போது சர்வ பிராப்திகளும் நிறைஞ்சிருக்கும். சர்வ பிராப்திகள் நிறைஞ்சிருக்கும் இடத்தில் எந்த ஒரு மாயாவும் வரவே முடியாது. மாயாவுக்கு நம்ம விடை கொடுத்துடுவோம். ஏன், பாபா என் கூட இருக்காரு, நீ போயிட்டு வா மாயா அப்படி சொல்லி மாயாவுக்கு நம்ம விடை கொடுத்து விடுவோம். அப்பா பாப் தாதாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எனவே சுயம் பகவான் ஆத்மாக்களாகிய நமக்கு வாழ்த்து கொடுக்கிறார். அப்ப மாயாவுக்கு டாட்டா காட்டியவுடன் பாபா என்ன செய்யறாரு? சுயம் பகவான் ஆத்மாக்களாக அவருடைய குழந்தைகளாகிய நமக்கு வாழ்த்து கொடுக்கிறார். எதை நினைத்து கூட பார்க்கவில்லையோ அதை அடைந்து விட்டேன், தந்தையை அடைந்து விட்டேன், அனைத்தும் அடைந்தேன். சதா இந்த நினைவில் இருங்கள், எதை அடையணுமோ நான் அடைந்து விட்டேன், இதுக்கு மேல அடைவதற்கு எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன, தந்தையை அடைந்து விட்டேன், அனைத்தையும் அடைந்து விட்டேன். பகவானை தன்னுடையவராக ஆக்கி கொண்டால் பகவானிடம் உள்ள அனைத்தும் நம்முடையது. அப்ப இந்த நசாவிலே இருக்கணும், இதை நினைவுல வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆவீர்கள். அவ்வளோ அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம், சுயம் பகவானே நம்முடன் இருக்கார். இதுக்கு மேல வேற என்ன வேணும், யாரோட துணையும் வேண்டியதில்லை. தனியா இருக்கும் அப்படிங்கிற நினைவு கூட கொஞ்சம் கூட வரக்கூடாது, பாபா நம்மோட இருக்கார். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா, எவ்வளவு அழகான வரதானம். இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து எந்த மாயா வந்தாலும் அதற்கு விடை கொடுத்து பாப்தாதாவிடம் இருந்து ஆசீர்வாதம் அடையும் அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகியே விடுவோம். அச்சா ஓம் சாந்தி.